அடே நியூட்டா, இதெல்லாம் உன் வேலை தானா? London bridge is falling down, falling down, falling down. London bridge is falling down, falling down. Hey, you water apple from the Arasamuram? நமக்கு விழுந்த அடியை பார்த்தா ஆப்பிளோட ஸ்பீட் 30 மீட்டர் பர் செகண்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம கேல்குலேட் பண்ணது பார்த்தா 14.7 மீட்டர் பர் செகண்ட் தானே வருது. சம்திங் ஃபிஷ்ஷி. நியூட்டன் ஆப்பிள் மரத்துக்கு கீழே தான் கிராவிட்டி கண்டுபிடிச்சிருந்தாங்க, இந்த ஆள் அரச மரத்துக்கு கீழே தான் கிராவிட்டி கண்டுபிடிச்சாரா? யோ நியூட்டன், என்னையா தப்பு தப்பா கணக்கு போட்டுட்டு இருக்க? ஒரு நாள் 2025 அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கியா? ஹுடாய், and where are you from? Do you know who I am? Scientist. Okay. No, scientist. இங்க வா, இங்க பாரு. Hey, what is this? இத பாரியா, ஆப்பிள் ஸ்பீட பாத்தியா, கான்ஸ்டன்டாவா இருக்கு. Yeah man, it's changing. I got it. I got it. Yes. The evolution of calculus. இப்போ நம்ம நியூட்டன் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தலையில் ஆப்பிள் விழுகிறப்போ எக்ஸாக்டாக அந்த ஆப்பிளோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆப்பிள் விழ ஆரம்பித்த பாயிண்ட்டுக்கும் ஆப்பிள் விழுந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அதாவது சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் டெல் ஒய்யை சேஞ்ச் இன் டைமால், அதாவது ஆப்பிள் விழ ஆரம்பித்த டயத்துக்கும் விழுந்த டயத்துக்கும் இடைப்பட்ட டைம் கூட டிவைட் பண்ணி ஸ்பீடு கண்டுபிடிச்சார். ஸோ இவர் கண்டுபிடிச்ச டெல் ஒய் பை டெல் டி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிளோட ஆவரேஜ் ஸ்பீட். ஆனால் இந்த ஆப்பிள் விலை ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னவோ ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணும், கீழே போக போக வந்து ஸ்பீடு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்லேயும் அதோடய ஸ்பீடு வந்து வேறு வேறே தான் இருக்கும். இப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டில் இந்த ஆப்பிளோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த பாயிண்டில் ஆப்பிளோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து 19.6 மீட்டர் பர் செகண்ட் வச்சுக்கலாம். ஆனால் நியூட்டன் கிட்ட போயிட்டு இந்த பாயிண்ட்டில் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர் 14.7 மீட்டர் பர் செகண்ட் இப்படி தப்பாக தான் சொல்லுவார். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு பதிலாக ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சதான் இவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. சரி, இவர் பண்ண தப்பை இப்போ சரி பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். அவர் வெலாசிட்டி கண்டுபிடிக்க யூஸ் பண்ண இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்க நினைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கொண்டு வருவோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைம் கண்டுபிடிச்சோன்னா 18 மீட்டர் பர் செகண்ட் வரும். இப்போவும் இந்த வேல்யூ என்னவோ தப்பாக தான் வருது, ஆனால் கரெக்டான இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியான 19.6 பக்கத்திலே வந்துருச்சு. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் டெஸ்டினேஷனுக்கு பக்கத்தில் கொண்டு வர அக்யூரசி ஜாஸ்தியாகும். அதுவே இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸையும் க்ளோஸ் டு ஜீரோ போயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் அக்யூரேட் வேல்யூ நமக்கு கிடச்சி. இப்போ நம்ம கிடச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா தப்பாக தான் வந்திருக்கு, ஆனால் ஆக்சுவலான இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியான 19.6 பக்கத்தில் வந்திருக்கு. இப்போ நம்மகிட்ட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அப்ரோச் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ரெண்டு ஃபிசிக்கலான பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு, அதுவும் அந்த பாயிண்ட்டை பக்கத்தில் சூஸ் பண்ணிவிட்டு டெல் ஒய் பை டெல் டி கண்டுபிடிக்கிறங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இதை பண்ணுறதுக்கு நமக்கு சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல் தேவைப்படுது. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக இப்போ பார்த்த சினாரியோவை அப்படியே கிராஃபில் வரையணும். நம்மக்கிட்ட எக்ஸ் ஆக்சஸில் டைமும் ஒய் ஆக்சஸில் டிஸ்டன்ஸும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு செகண்டும் இந்த ஆப்பிளோட பொசிஷனை பிளாட் பண்ணிவிட்டு ஒரு கிராஃபாக வரைஞ்சிக்கலாம். நமக்கு இந்த பாயிண்டில் ஆப்பிளோட ஸ்பீடு என்னென்னு தெரியணும் இல்லையா? அதை நியூட்டன் எப்படி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணார்னா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் இந்த எண்டிங் பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸையும் சேஞ்ச் இன் டைமையும் டிவைட் பண்ணி தான் அந்த ஸ்பீடை கண்டுபிடிச்சார். அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்பீடு கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சோம். இதோட வேல்யூ அக்யூரேட்டான ஸ்பீடுக்கு பக்கத்தில் வந்துச்சு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸை கிட்டத்தட்ட ஜீரோக்கு பக்கத்தில், அதாவது மேக்ஸில் இருக்கிறதுலையே சின்ன நம்பர்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அக்யூரேட்டான இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் நமக்கு கிடச்சிடும். ஸோ நம்ம சூஸ் பண்ண இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்பை வந்து டெல் ஒய் பை டெல் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி.
இப்போ அதுவே இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இன்ஃபைனைட்டபிளி ஸ்மால் அளவு கொண்டு வந்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து டிவை பை டிஎக்ஸ். இதை தான் வந்து நம்ம டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனோட இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மிஸ்டர் நியூட்டன், இந்த ஆப்பிள் ஒவ்வொரு டைமுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய் சீக்வல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிவை பை டிடி சீக்வல் டு ஜிடி. உங்கள் தலையில் 3 செகண்ட் தானே ஆப்பிள் விழுந்தது, அப்போ டீக்கு பதிலாக நம்ம 3ங்கிறது அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 29.4 meters per second அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உங்கள் தலையில் ஆப்பிள் விழுகிறப்போ அந்த ஆப்பிளோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 29.4 meters per second. ஸோ இனிமேலாவது ஸ்பீடு கண்டுபிடிக்கிறப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்காமல் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இப்போ யாரு? நீமாயா?